Welcome to Gowalk Kitchen. Today, Nethili meen varuval fry. The Nethili meen is 600 grams. This is thalaiyum vaalum cut panni nalla kaligi ready a irukku. Ipo adula oru spoon inji poondu. Ipo konja uppu. Idu oru 10 nimishathukku இந்த இஞ்சி பூண்டும் ஊறணும். அதுக்கப்புறமாட்டி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளோர் இட்டு கருவேப்பிலை இட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இமீடியட்டாக ஃப்ரை ஆக்கலாம். இது ஒரு ஸ்வீட் பீஸு, இனிப்பான மீன், நெத்திலி மீன், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு இதில் பிடிக்கணும். இஞ்சி பூண்டு உப்பு இதில் பிடித்து ரெடியானோடனே கார்ன்ஃப்ளவர் மாவும் மிளகாத்தூளும் இட்டு ஃப்ரை ஆக்கலாம். நெத்திலி மீன், இஞ்சி பூண்டு, உப்பு, அந்த பெசரி வச்சது ஒரு 10 மினிட் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் அடுத்த ப்ராசஸ் செய்யலாம். இப்போது கொஞ்சமாக லெமன், ஒரு ஹாஃப் லெமன், கொஞ்சமாக லெமன் போடுறோம். இந்த கொட்டையெல்லாம் விதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடிச்சது, ஒரு ஸ்பூன் மிளகு பொடியாக்குனது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை பொடியாக கட் பண்ணி போடணும். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி இதுவும் போட்டாச்சு. அந்த கருவேப்பிலை அந்த வறுத்து வரும்போது அதனுடைய ஸ்மெல் டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது அப்படியே மிக்சிங் ஆக்கி பிசைஞ்சி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு எண்ணெயில் ஒரு ஒரு பீஸாக ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ இதை பிசற போகிறோம். மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள், அரை எலுமிச்சம்பழம் இது இட்டு அப்படியே நல்லா கிளறி வச்சுருக்கோம். என்ன கலராக பாருங்கள். வா, இதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு மீனாக ஒரு ஒரு மீனாக எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் நம்ம பொடியாக கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதை கடித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 600 கிராம்ஸ் கண்ணாடி போல் உள்ள நெத்திலி மீன். இதில் வந்து ஒன்றும் வேலையே இல்லை. தலையும் வாலும் கத்திரிக்கோளில் கட் பண்ணிவிட்டு உப்பிட்டு நல்லா கழுகி ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு உப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு பொடி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, இது பெசரி இப்போ வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்டு இது இப்படியே இருக்கட்டும், எல்லாம் ஊறி பிடிக்கட்டும். இப்போ அடைச்சி வைக்கிறோம். 10 மினிட் முடிஞ்சோடனே நம்ம எண்ணெயில் ஒரு ஒரு பீஸாக ஃப்ரை ஆக்கிறோம். கோவா கிச்சனுடைய டுடே ஸ்பெஷல். வறுக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் போடணும், இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். இந்த நெத்தோலி மீன் மசாலா போட்டு எல்லாம் ரெடியாக அப்படி பல 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 பலன்னு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் போடுறோம். ரொம்ப ஆயில் கிடையாது, கொஞ்சம் ஆயில், டீப் ஃப்ரை வேண்டாம், லைட் ஆயில். இது ஒரு ஒரு பீஸாக போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டூ மினிட்டு இது ரெடி ஆகிடும். என்ன காரணம்னா, இது வந்து ஸ்வீட் ஃபிஷ்ஷு, ஒரே ஒரு முள், சென்டரில் ஒரு முள் மட்டும்தான் இருக்கும், சீக்கிரம் ரெடி ஆகிடுது. மீடியமான ஃப்ளேம் வைக்கணும். நெத்தோலி ஃப்ரை, இந்த கருவேப்பிலையும் எதுவும் இப்படி மெதுவாக திருப்பி போடும்போது நல்லா அழகாக வந்து வருது.
வா. நெத்தோலி ஃப்ரை அழகாக வந்து வருது. இதே போல் ஒவ்வொரு இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீன் எல்லாத்தையும் அப்படியே மறுவசத்துக்கு மாற்றிருக்கோம். நல்லா அழகாக சிகப்பாக முறுமுறுன்னு ஃப்ரை ஆகி வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த 600 கிராம்ஸ் உள்ள மீனையும் திரும்ப ஒன்றாயிட்டு போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோ ஸ்மெல், ஏரியாவே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா வெந்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு வேறு இட போகிறோம். மசாலா உதிராமல் அப்படியே அழகாக கிரிப்ஸியாக நல்ல இதாக வந்திருக்குது. இப்போது அடுத்தது திரும்ப அடுத்த ப்ராசஸ் ரெண்டாவது இடத்துக்கு போட போகிறோம். இப்போ திரும்ப ஒரு கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு இதே மாதிரி மீன் வைக்கிறோம். அந்த கருவேப்பிலை மனம் ஏற்கனவே நம்ம இதில் கருவேப்பிலை வேறு போட்டிருக்கோம். அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வரும். மசாலா எதுவும் உதிராது. காரணம் என்ன, கான்சர் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாம் ஊறி நல்லா பிடிச்சிருக்கு. சாப்பிடும்போது உப்பு உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதே போல் செஞ்சு பாருங்கள். நெத்திலி மீன் ஃப்ரை. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம். மசாலா மிளகுத்தூள், மிளகு பொடி, கார்ன்ஃப்ளவர் தூள் போட்டு அப்படியே பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சு திரும்ப போடணும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கோவாக் கிச்சன், கோவாக் கிச்சன். ஹேவ் எ நைஸ் டே. Have a nice day.